வருங்கால அரசு ஊழியர்களும் இருக்கும் காமராஜ் கண்டபசியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டுருக்கல. இது வரைக்கும் வந்து 7 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டான கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாம். இது வந்து சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி 12th நியூ புக்கில் முதல் 4 லெசனுக்கான புக் பேக் கொஷின் டெஸ்ட் கொஷினாக சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான கொஷின் வித் ஆன்சரோட டிஸ்கஷன் பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. 1915 ஜனவரி 9 வந்துருப்பாங்க. அதான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ டேயாக கொண்டாடுறோம். 2003 என்ஆர்ஐ டேயாக நான் ரெசிடென்ஷியல் இந்தியனாக கொண்டாடுறோம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு எப்போன்னா 1915 ஜனவரி 9. செகண்ட் கொஷின், இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1835. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1835. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யாருன்னா பாலை கங்காதர திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யாருன்னா பால கங்காதர திலகர். அடுத்து வந்து பொறுத்துக, திலகர் அப்படின்னா கேசரி என்ற பத்திரிகை. நான் எப்படி நான் போச்சு, எங்கள் அம்மா பேர் வந்து திலகம், ஸோ அதனால் வந்து அவங்க கேசரி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் போச்சுட்டேன். ஸோ இந்தமாதிரி நான் போச்சுக்கோங்க. தாத்தாபாய் நவராஜி இந்தியாவின் குரல். எப்படி நான் போச்சுக்கலன்னா, தாத்தாவுடைய குரல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசாகி போய் நல்லா ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க. அடுத்து மெக்காலே அப்படின்னா இந்திய கல்வி குறிப்புகள், இது மறக்க மாட்டோம். வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ். வில்லன்கள்லாம் மெட்ராஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ். ஃபிஃப்த்து கொஷின், காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட் எதுனா சென்னை வாசிகள் சங்கம் 1852, இதுதான் வந்து ஃபஸ்ட் நடந்துச்சு. அதுக்கடுத்து எதுனா இந்திய சங்கம் 1865, அதாவது வந்து வருஷ அடிப்படையில் காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. தேர்டு எதுனா கிழக்கிந்திய கழகம் 1866. அடுத்து ஃபோர்த் எதுனா சென்னை மகாஜன் சங்கம் 84. அடிக்கடி வந்து சென்னை மகாஜன் சங்கம் எந்த வருஷம் 84னும், சென்னை வாசிகள் சங்கம் இல்லைனா சென்னை சுதேச சங்கம்னு கொடுத்துருப்பாங்க நம்ம பழைய புக்கில், 1852. இந்த கொஷின் அடிக்கடி டிவிஸில் கேட்பாங்க சார். அடுத்து சிக்ஸ்த்து கொஷின், வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். அதன் ஆசிரியர், அதாவது இந்த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிப்பார் இல்லையா, தாத்தாபாய் நவ்ரோஜி எந்த வருஷம் எழுதியிருப்பாருன்னு 1901 எழுதியிருப்பார். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், ஆசிரியர்னா தாத்தாபாய் நவ்ரோஜி 1901 எழுதியிருக்காரு. ஐஎன்சியை நிறுவியவர் யாருன்னா ஏஓ ஹிம், ஆலன் ஆக்டோவின் ஹிம். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யாருன்னா ஏஓ ஹிம், ஆலன் ஆக்டோவின் ஹிம். அடுத்து எயித்து கொஷின், கூற்று, வாவுசி சுதேச கப்பல் நிறுவனம் தொடங்கினார், சரியா தவறா? அதேமாதிரி வந்து காரணம், இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயரின் முற்றிலுமே அவர் எதிர்த்தார், சரி சரியான விளக்கம். வாவுசி வந்து சுதேச கப்பல் நிறுவனம் தொடங்கியிருப்பார், இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயரின் முற்றிலுமே அவர் எதிர்த்திருப்பார், சரி. அடுத்து 9வது கொஸ்டின், சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸ் அடுத்த தலைவராக யார் பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்படுதல்? லாலா லஜபதி ராய். சூரத்தில் நடைபெற இருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்தலைவரின் யாருடைய பேர் வந்து தீவிர தேசியவாதிகளை முன்னெடுத்தால்? லாலா லஜபதி ராய். 10வது கொஸ்டின், டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி நூலின் ஆசிரியர்னா திலகர். கேசரினாலும் ஆசிரியர் திலகர் தான். டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி நூலின் ஆசிரியர் திலகர் தான். அடுத்து 11வது கொஸ்டின், கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவினது யார்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரேந்திரகுமார் கோஸ். கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரேந்திரகுமார் கோஸ். 12வது கொஸ்டின், தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டன? அன்னி பெசன்ட். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டதுன்னா அன்னி பெசன்ட். அடுத்து 13வது கொஸ்டினுங்க, லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிறப்புனா ஜின்னா, சரி தலைமை சிற்பி. இது வந்து புக் பேக்கில் அப்படியே இருக்கும். தலைமை ஒப்பந்தத்தின், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி அண்ணா ஜின்னா, இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். முதல் 4 லெசன் வந்து சார், ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் சரோஜினி நாயுடு. நம்ம அதாவது முகமது அலி ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைத்தவர் சரோஜினி நாயுடு. 1914 காமன்வெல் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். 1914 காமன்வெல் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர்னா அன்னி பெசன்ட். பனாரஸ் இந்து பல்கலை நிறுவியவர் யாருன்னா மதன் மோகன் மாளவியா. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியர் மதன் மோகன் மாளவியா. அடுத்த கொஸ்டின், அகில இந்திய தொழில் சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய்.
காதர் கட்சியை நிறுவினார் லாலா ஹர் தயாள். காதர் கட்சியை நிறுவியவர் லாலா ஹர் தயாள். இந்தியன் அண்ட்ரஸ்ட் புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி. இந்தியன் அண்ட்ரஸ்ட் புத்தக ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி. அடுத்து பொறுத்துக, காதர் கட்சி எந்த வருஷம்? 1913 சார். காதர் கட்சி 1913, நியூ இந்தியா 1915, தன்னாட்சி இயக்கம் 1916, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. இன்னொரு டைம் படிக்கிறேன். காதர் கட்சியை தோற்று காதர் கட்சி 1913 சார் வருஷம், நியூ இந்தியா 1915, தன்னாட்சி இயக்கம் 1916, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. காந்தி தண்டி யாத்திரையை அதாவது காந்தியுடைய தண்டி யாத்திரை பயணம் சென்று அடைந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஏப்ரல் 6, 1930. ஆக்சுவலாக பழைய புக்கில் ஏப்ரல் 5ஆம் தேதி சாயந்தரம் போயிருப்பாங்க, 6ஆம் தேதி உப்பு எடுத்து மீறி பயன் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் ஏப்ரல் 6, 1930 கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பொறுத்துக, நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியாவில் நடந்துச்சு. நாம்சூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியாவில் நடந்துச்சு. ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. சத்திய சோதக் இயக்கம் அப்படின்னா மேற்கு இந்தியா. சத்திய சோதக் இயக்கம்னா மேற்கு இந்தியா. திராவிட இயக்கம் அப்படின்னா தென்னிந்தியா. காந்தியின் அரசியல் குரு யார்னா கோகலே. நம்ம காந்தியுடைய அரசியல் குரு யார்னா கோகலே. காந்தியின் வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டம் ஏன்னா சாம்பரன் சத்தியாகிரகம் 1917. காந்தியின் வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டம் சாம்பரன் சத்தியாகிரகம் 1917. மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் தோற்றத்து கட்சி சுயராஜ்ய கட்சி 1923 நினைக்கிறேன், வருஷம் அனுப்பிச்சு ஆயிடுச்சு, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் தோற்றத்து கட்சி சுயராஜ்ய கட்சி. ஓகே சார், நம்ம டெஸ்ட் கொஸ்டின் 1க்கான ஆன்சர் வித் டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு சார். அது வந்து 12th ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் முடிஞ்சிருச்சு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து 12th பாலிட்டி போயிட்டுருக்கு. 3 லெசன் முடிஞ்சிருக்கு. அடுத்து 4வது லெசனும் 5வது லெசனும் நாளைக்கு ஈவினிங் டெஸ்ட்டு சார். நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இப்போ வந்து கையில் எழுதியிருக்கு, ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்டில் தான் இருக்கும், டைப் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் முற்றிலும் வந்து டேஷில் தான் இருக்கும், ஆப்ஷன் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு அதாவது வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்குக்குள்ளே இருக்க எல்லா கொஸ்டினும் அதில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பரை திருப்பி ரிவிஷன் பண்ணால் போதும், புக் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அப்படி தான் கொஸ்டின் பேப்பர்லாம் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 9629905090 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜராக பார்த்தீங்கன்னா 12th புக்ஸு, 10th புக்ஸு, 11th புக்ஸு எல்லாம் கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் பழைய புக்கு நீங்களே பார்த்துக்கணும். டெஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வைஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடிய போகிற சுச்சுவேஷனில் இருக்குது. குவாலிட்டி அடுத்து ஏன்னா அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட்டு வாங்க, டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் தரோம். அதை நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டா போதும், திருப்பியும் தனி டெஸ்ட் அதுக்கு வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டெஸ்ட் நம்பர் கொஸ்டின் 2 பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 இருக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுக்கு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.